பிரின்சிபலாக ஒர்க் பண்ணுறேன். நான் வந்து போன வருஷம் ஜூலை 19ஆம் தேதி இந்த ஸ்கூலில் வந்து அப்பாயிண்ட் ஆகியிருக்கேன். அதாவது நான் எங்களோட பள்ளித்தாளாளர் ரெவரன் ஃபாதர் டி அருள்ராஜ் அவங்க தான் என்னை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு லாஸ்ட் வீக் சாட்டர்டே 17ஆம் தேதி ஃபாதர் வந்துட்டு என்னை என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு 12 டீச்சர்ஸ் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் அப்புறமா வந்துட்டு ஒரு 5 நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு எங்களை வந்து இமீடியட்டாக ரிலீவாக சொன்னாங்க. இது வந்துட்டு சென்னை மைதை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு ஆயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவங்க வந்துட்டு ஃபாதரை கம்பல் பண்ணி எங்களை ஃபோர்ஸ் பண்ணி ரிலீவ் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் ஃபாதர் எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எங்களை கம்பல் பண்ணி இமீடியட்டாக ரிலீவ் ஆகுங்க, அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளால எல்லாருமே ரிலீவ் லெட்டர் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது 19ஆம் தேதி டீச்சர்ஸ் இருக்காங்க, 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க, 1 இயர் கம்ப்ளீட் பண்ணவங்க, இந்த வருஷம் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த டேர்ம் வந்து அகாடமிக் இயர் ஆரம்பித்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 4 மந்த்ஸ் வந்து முடிய போகுது. இந்த டைமில் இமீடியட்டாக வந்துட்டு எல்லா டீச்சர்ஸ் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே ரிலீவாக சொன்னால் எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்கல, எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் எங்களை வெளியில் போக சொல்லும்போது நாங்கள் எப்படி போய் வேலை தேடுவோம், நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பத்திலிருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு இதுதான் எங்களோட வாழ்வாதாரமே, எங்களோட குடும்ப இந்த சேலரி தான் வந்து எங்களோட வருமானம், எங்களோட சோர்ஸ் ஆஃப் லிவிங்கே இது தான். அப்போ வந்துட்டு இது இதை பொறுத்து தான் எங்களோட கமிட்மெண்ட்ஸ், எங்களோட நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஆனால் வந்துட்டு திடீர்னால போகணும்னு சொல்லும்போது இந்த மிடில் ஆஃப் த அகாடமிக் இயர் நாங்கள் எந்த ஸ்கூலில் போனாலும் நாங்கள் எங்களை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் நாங்கள் இந்த அகாடமிக் இயரை முடிக்கணும், முடிச்சுட்டு நாங்கள் ஏப்ரல் மே அந்த மாதிரி நாங்கள் எங்கேருந்து போனோன்னா தான் இன்னொரு ஸ்கூலில் ஜாயின் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கும்போது எங்களோட குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொள்ளாமல் எங்களோட வருமானத்தை எதுவுமே இது பண்ணாமல் எங்களை வந்து இமீடியட்டாக ரிலீவ் பண்ண சொல்கிறது வந்து இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத கேட்கும். என்ன காரணங்கிறது எங்களுக்கு சொல்லலை, அது நீங்கள் வந்து கரஸ்பாண்டன் கிட்ட தான் கேட்கணும், சரியா? ஏன்னா கரஸ்பாண்டன் என்ன சொல்கிறாங்கன்னா பிஷப் வந்து போஸ்ட் பண்ணுறாங்க, அதனால நீங்கள் ரிலீவ் ஆகுங்கிறங்கிற இதுதான் கொடுத்தாங்க. தவிர எங்களுக்கு எந்த ப்ராப்பர் ரீசனும் கொடுக்கல, எந்த ப்ராப்பர் ரீசனும் எங்களுக்கு கொடுக்கல. நீங்கள் அவங்களோட கம்பல்ஷனால எங்களை வந்து ஃபாதர் கம்பல் பண்ணுறாங்க. கண்டன போராட்டம் தான் இது வந்துட்டு. நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து வேணும், எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கணும், நாங்கள் ஒர்க் பண்ணணும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.